ஸ்கிரீன் ஆக்டிங், குழந்தையோட ஆக்டிங், அம்மாவோட சரளமோட ஆக்டிங் வேற லெவல்ல நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. பெண் குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, அது கருத்து நல்லா இருக்கு. அரசியல் மையப்படுத்தி கதை தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. நல்லா ஃபேண்ட் எப்பயும் வந்து சரளமாவோட இது நல்லா இருக்கு. வந்து சரளமா எப்பயும் காமெடியாக அந்த இதாக எடுப்பாங்க. இதில் சீரியஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. அஸ்வின் சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறோம் நாங்கள் படத்தில். மைனஸ் சொல்கிறதுக்குள்ள படம் நல்லா இருக்குது, தடவை சூப்பராக போகணும்னு நினைக்கிறேன் நான். சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம உங்களை காமெடியாக தான் பார்த்துக்கோம். இந்த படத்தில் நீங்கள் டெரராக பார்ப்பீங்க. டேரக்ஷன் சூப்பராக போது ப்ரோ, எல்லாமே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போகும். போரே அடிக்காது ப்ரோ, நைஸ் ப்ரோ. படத்தில் வந்து லைக் லாஸ் லாவை பற்றிலாம் சொல்லுவாங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த சின்ன பொண்ணு ஆக்டிங் தான். ஆர்ஸ் அவ்வளோ அவ்வளோ டீட்டெயிலாக கட்டல, நார்மலாக அந்த மாதிரி படத்துக்கு ஏற்ற மாதிரி காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான் ப்ரோ. நல்லாயிருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் கேரக்டர், எப்பயுமே காமெடியான கேரக்டர் இருக்கும், ஒரு எமோஷனலான கேரக்டர் இருக்கும். வயசு எல்லாக்கிட்ட இருந்து கெச்சர் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒரே கான்செப்ட் தான், மைனால் ஆரம்பிச்சு கடைசி படம் வரைக்கும் என்ன கான்செப்டோ ஒரே கான்செப்ட் தான். பட் அங்கே கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பஸ்ஸுக்குள்ளே அதே மைனா காமெடி காமெடி தான், மேக்ஸிமம் ஒரு பஸ்ஸுக்குள்ளே தான் நடக்குது. பட் எங்கேயும் லாக் ஆகாமல் அந்த காமெடிஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கிரிஞ்சாக தோணும். எமோஷனல் சீன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. படம் ஒரு இதுனா மெயின் கான்செப்ட் சரலமாதான். ஒரு சில சீனில் லிட்டரலாக அழ வச்சாங்க, அவங்களோட எக்ஸ்பிரஷன் தான் வரும், நமக்கு அப்படியே ஃபீல் ஆகுது. ஒரு சில இடத்துல அவங்கள பார்த்தா கூஸ் பம்ப்ஸ் வருது. மற்ற சீன்ஸோட கான்செப்டோட அவங்களோட எக்ஸ்பிரஷன், அவங்க அதை அழுவது தான் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லாயிருக்கு, கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும்னு வேண்டுறோம். நல்லாயிருக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி அவர் பண்ணதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். பட் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் தான் வராரு. ஒரு ஹாஃபில் பண்ணாலும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறோம். முன்னாடி நிறைய சைல்டு ரேப் அந்த இதுவும் நடந்திருக்கு. பட் இந்த பாபா பண்ணது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. எல்லாமே நம்ம பார்க்கும்போது ஒரு ட்ரமாட்டிக்காக பண்ணுற ஃபீல் ஆகும், சொல்லி கொடுத்து நடிக்கிறது. பட் இந்த பாப்பா கிட்ட அந்த ஒரு எசன்ஸ் தெரிஞ்சிச்சு, இல்லை ட்ரமாட்டிக் இல்லை ரியலிஸ்டிக்காக இதோ நடக்கிற மாதிரி ஒரு எசன்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ நல்லா இருக்கு, கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும். அதாவது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கொடைக்கானலோட அழகையே காமிச்சிருப்பாங்க. அதில் கோவைசரில் வந்து எக்ஸ்ட்ரா அழகாக தான் இருக்கும். அந்த கோவைசரில் இதுவரைக்கும் நம்ம காமெடி ஆக்டிங் மட்டும்தான் பார்த்துருப்போம். அவங்களுடைய உணர்ச்சி பூர்வமான மொத்த ஆக்டிங்கும் இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கோவைசரோட ஆக்டிங்னால இந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது நமக்கே கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். சின்ன குழந்தை வந்து ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு சார். இந்த படத்தில் அந்த அபியூஸ் பண்ணினா எந்த மாதிரி விழிப்புணர்வுலாம் இருக்குது, எந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்து மூலமாக இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அஸ்வினுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். நீங்கள் மற்ற படத்தை விட இந்த படத்தில் அவருடைய ரோல் வந்து கனமாக காட்டப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இது ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். இல்லை, இந்த அரசியல் ஒரு அரசியல் ஒரு குற்றத்தை வந்து எப்படி ப்ரமோட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் ஆதாரம் வச்சு அழிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த அரசியலை வச்சுருக்காங்களே தவிர மற்றபடி அந்த அரசியல் வந்து ஒரு எந்த ஒரு தாக்கமும் இருக்காது இந்த படத்தில். அதாவது இது முதல் பாதியில் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் போகும், பிற்பாதியில் வந்து கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கும். ஓவரால் பார்த்திங்கன்னா இதனுடைய படமோட மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா மைனாவும் கும்கியும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விறுவிறுப்பு இருக்கும். அந்த விறுவிறுப்பு வந்து இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த படத்தோட ஜேர்னி வந்து அந்த மாதிரி கதை கிளம்புங்கிறதுனால ஒரு நார்மலாக தான் போகும். அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன் கும்கி மைனா மாதிரி, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஆனாலும் அந்த கதையோட கரு நல்லா இருக்கிறதுனால இதை ஒரு தடவையாவது விழிப்புணர்வுக்காகவாவது இந்த படத்தை பார்க்கலாம். மைனஸ் வந்து என்னன்னா அதனுடைய வேகம், அந்த விறுவிறுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்ற ரெண்டு படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை பார்த்துட்டு இங்கே வந்ததுனால அந்த விறுவிறுப்பு எனக்கு இல்லையோ எனக்கு தோணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க இந்த மூவியில். எப்படி சொல்லணும்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே பார்த்துட்டு, காஞ்சனா மூவிலலாம் அவங்க வந்து அவ்வளோ காமெடியாக ரோல் ப்ளே பண்ணிவிட்டு அவங்கள இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸாக அந்த மவுண்டன் லேடி மாதிரி அவங்கள ஃபுல் கெட்டப் மாற்றிருக்காங்க. அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவங்க, ஆனாலும் அந்த ரோல் ப்ளே கரெக்டாக பண்ணிருக்காங்க. ரோல் ப்ளே அவங்க பண்ணது எதுலேயுமே மிஸ்டேக் கொஞ்சம் கூட இல்லை. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு மிஸ்டேக் தெரியல. அவங்க நான் மிஸ்டேக்ஸ் எதுவும் சொல்லவும் முடியாது, நல்லா க்ளீனாக நடிச்சிருக்காங்க சார். பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளைக்கும் வந்து அந்த போகிற லொக்கேஷன் எல்லாம் வந்து உயிரை கையில் பிடிச்ச மாதிரி தான். பட் அதை நான் சந்தோஷமாக தான் செஞ்சேன். ஏன்னா நான் இது வரைக்கும் எல்லோரையும் சிரிக்க வச்சுருக்கேன். இந்த படத்தில் வித்தியாசமாக என் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தால் கூட அது உங்கள் கண்ணிலேருந்து வரணும்னு எதிர்பார்த்து செய்கிறேன். ஆனால் சோகத்துக்காக இல்லை, என்னால் இப்படியும் பண்ண முடியுன்றதை நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக என்னை வரவேற்றதுக்கு ரொம்ப நன்றி. இந்த முதல் ஷோவே இவ்வளோ தூரம் ஆரவாரத்தோடு இருக்குது. இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பெரிய அளவில் வெற்றியாக கொண்டு போகிறது உங்கள் எல்லார் கையிலும் இருக்குது. இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவை தேடித்தான் இந்த செம்பி குடும்பம் பயணப்பட்டிருக்கு. இந்த குடும்பத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு குடும்பங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரணும் உங்கள் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்.
அதனால நிச்சயமா உங்ககிட்ட உங்க மனசுல எல்லாரும் மனசுல இடம் பிடிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு. அடுத்தடுத்த படங்கள்லாம் உங்களுக்கு வரும்ல? நிறைய. நான் அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டேன். எந்த மாதிரி கேரக்டர் வந்தாலும் அதில் நடிப்பேன். அது இப்படித்தான் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க போகுன்ற வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ நான் அழுகிற மாதிரி நடிக்கணுமா இல்லை சிரிக்கிற மாதிரி நடிக்கணுமான்றதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க கொடுக்குற ஆதரவுல தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குவேன்.